Hi friends, welcome to Taka Teaching Max. Example 9.30 parunga. Evaluate integral minus pi to plus pi cos square x divided by 1 plus a power x into dx. Idha kuduthirukanga. Idha evaluate pananum. I equal to appdi na eduthu ezhudhirken. இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் சிக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு மைனஸ் பை டு ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸை எப்படி எழுத போகிறோம், ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ், இது ஏ இது பி. ஸோ ஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பை, அப்போது மைனஸ் பை. பீன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் பை. ஸோ இப்போ ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸு டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ பவர் எக்ஸு. ஸோ ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸா, ஏன்றது மைனஸ் பை, பீன்றது ப்ளஸ் பை, மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ ப்ளஸ் பை மைனஸ் பை கேன்சல் ஆகிடும், அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் உங்களுக்கு மைனஸ் பை டு ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு, இங்கே வந்து மைனஸ் எக்ஸு, இங்கே வந்து ஒன் ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஓகேவா, அப்போ காஸ் மைனஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் தீட்டான்னு எழுதலாம். இது ஃபார்முலா. ஸோ அப்போ இன்டகிரல் மைனஸ் பை டு பை காஸு ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயரு எக்ஸு. ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து எப்படி எழுதலாம், ஒன் ப்ளஸ் ஒன் பை ஏ பவர் எக்ஸு. ஸோ மைனஸ் எக்ஸ் டினாமினேட்டருக்கு வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் பை டு ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸு டிவைட் பை ஒன் இன்டு ஏ பவர் எக்ஸ் என்ன வரும், ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு டிவைட் பையில் ஏ பவர் எக்ஸ் வரும். அதை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணேன் அப்படின்னா நியூமரேட்டருக்கு அது போயிடும். சரிங்களா, ஸோ இதை எப்படி எழுதணுன்றது புரியுதா. ஸோ இன்டூ டிஎக்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இது ஐயோடைய வேல்யூ. ஸோ இப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையும் செகண்ட் ஈக்குவேஷன்லையும் நியூமரேட்டர் சேமாக கொண்டு வந்துருங்க. ஸோ நியூமரேட்டர் சேமாக கொண்டு வந்தால் ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆடிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஐயையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டூ ஐ. இன்டகிரல் மைனஸ் பை டு ப்ளஸ் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஏஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, மைனஸ் பை டு பை ஏ பவர் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸு ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இருக்கு, நான் அதை மாற்றி ஒன் ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ரெண்டு இதுலேயும் எப்படி இருக்குது, நியூமரேட்டர் சேமாக இருக்குது. ஸோ இப்போ சேமாக இருக்கும்போது காஸ் ஸ்கொயர் எக்ஸு இங்கே ஏ பவர் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள், காஸ் ஸ்கொயர் எக்ஸு காமனாக இருக்குது. ஸோ அதை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் இங்கே ஏ பவர் எக்ஸ் மட்டும் இருக்குது, அதே மாதிரி டினாமினேட்டரில் ஒன் ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபுல்லாக இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் பை டு ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த மைனஸ் பை டு பையை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுன்றது என்னது, காஸ் ஸ்கொயர் எக்ஸு. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடுங்க எக்ஸுக்கு பதிலாக, அப்போ என்ன வரும், காஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்னு வரும். இப்போ தானே சொன்னேன் காஸ் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டான்னு எழுதிக்கலான்ட்டு. ஸோ அகெயின் இது வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸே வந்துடும். காஸ் ஸ்கொயர் எக்ஸுன்றது எதோடைய வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ. ஸோ அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அது என்ன ஃபங்க்ஷனு, ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ சின்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன், ஸோ இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்றனால இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இன்டகிரல் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸை 2 இன்டகிரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பிஃபோரே பார்த்துருக்கோம் எல்லா சம்ஸ்லேயும். அப்போ டூ ஒய் ஈக்குவல் டு டூவு ஃபார்முலா யூஸ் பண்ணி டூவு மைனஸ் பை டு பை வந்து 0 டு பையாக சேஞ்ச் ஆகிடும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் டூ டூ கேன்சல் பண்ணிக்கலாமா, கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 0 டு பை. ஸோ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸு. சரிங்களா, ஸோ இப்போ இங்கே டூ வந்து இல்லை, வெறும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த டூ இங்கே இந்த சைட் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ இங்கே என்ன வரும், ஒன் ப்ளஸ் காஸு டூ எக்ஸு டிவைட் பை டூவு இன்டூ டிஎக்ஸ். ஸோ இந்த டூவை வெளில கொண்டு வந்துருங்க. அப்போ ஒன் பை டூவு இதை இன்டகிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஎக்ஸ் வந்து ஒன்று காஸ் டூ எக்ஸ் ரெண்டுத்துக்குமே காமனு, ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் வந்து டிஎக்ஸு. ஸோ டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸு,
அப்புறம் cos 2x இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா sin 2x 2x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும் சோ அத நான் sin 2x / 2 ன்னு போட்டுருக்கேன் இன்டர்வல் வந்து 0 to pi ஓகேவா சோ இப்போ இத எழுதிக்கலாமா I equal to 1 by 2 அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க x க்கு பதிலா pi plus sin 2 x க்கு பதிலா pi / 2 minus லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க 0 x க்கு பதிலா 0 மைனஸ் உள்ளார போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஏற்கனவே ப்ளஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் சைனு எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 2 இன்ட்டு 0 ஜீரோ டிவைட் பை 2 வரும் ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டு ஸோ அப்போ 1 பை 2 பை ப்ளஸ்ஸு ஸோ சைன் 2 பையோடய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 ஸோ இதுவும் 0 சைன் 0 வேல்யூவும் 0 தான் ஸோ அப்போ நம்மளுக்கு வெறுமனே பை மட்டும் இருக்கும் பை இன்ட்டு 1 பை 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா பை பை 2 ஸோ அப்போ ஐயோடைய வேல்யூ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா பை பை 2 ஐ நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம் மைனஸ் பை டு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பை பை 2 ஸோ இதான் எவால்வேட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க எவால்வேட் பண்ணியாச்சு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்